ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஹெல்த்தி. இன்றைக்கி குதிரைவாலி அரிசியை வச்சு ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி செஞ்சேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன போட்டேன் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஊற வச்சுக்கிட்டேன். 250 கிராம், 1/4 கிலோ அளவு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டேன். சுத்தம் பண்ணது, நல்லா கல் நீக்கினது. 125 கிராம் துவரம் பருப்பு, ஏன்னா 1:1/2 அந்த மாதிரி கணக்குக்கு. 2 தேவையான காய்கறி வந்து முருங்கைக்காய், கேரட், 2 தக்காளி, சௌசௌ, கத்திரிக்காய், அவரைக்காய். புளியை வந்து கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். 1 நிமிஷம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ குதிரைவாலி அரிசி, துவரம் பருப்பு, நெய், புளி, காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 2-3 தடவை நல்லா அந்த அழுக்கு போக கழுவிட்டு நான் வந்து குக்கரில் போட்டுக்கிட்டேன். குதிரைவாலி அரிசியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் துவரம் பருப்பை கழுவி அதையும் நான் சேர்த்திக்கிட்டேன். இப்போ ஊற வச்சுருந்தேன் 1 கைப்பிடி நிறைய வேர்க்கடலை, அதையுமே சேர்த்திக்கிட்டேன். இப்போ நறுக்கின காய் எல்லாமே ஒன்றுன்னா அவரைக்காய், சௌசோ எல்லாமே சேர்த்தியாச்சு. இது சிங்கிள் பாட் ரைஸ் அப்படிங்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது இப்போ நறுக்கின முருங்கைக்காய், கேரட் எல்லாமே அதில் போட்டுக்கிட்டாச்சு. கத்திரிக்காய் இதில் மொச்சைக்கொட்டை இருந்தால் கூட சேர்த்தலாம், பச்சை மொச்சைக்கொட்டை இருந்தால் சேர்த்தலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் இதுலேயே. உப்பு, சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வந்து 1/4 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன். அரிசிக்கு 3 டம்ளர், பருப்புக்கு 1/2 டம்ளர் அப்படின்னு கணக்குக்கு 1/4 டம்ளர் அளந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ 1 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கு பிசிபேளை, சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொடி வந்து இப்போ வறுத்து அரைச்சி அதை சேர்த்த போகிறேன். கட்டி பெருங்காயம் போட்டு பொரிச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் செவந்ததும் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த சாம்பார் சாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தனா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வரமிளகாய் 1 6-7 வரமிளகாய், சீரகம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 2 லவங்கம். நல்லா சிவப்பாக வறுத்துட்டு ஆறினவுடனே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாகவே இருக்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் இந்த அளவுக்கு நான் அளந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த 1 விசில் விட்டு நான் வந்து இறக்கின உடனே இப்போ புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு இப்போ இந்த சாம்பார் சாத பொடியுமே அதில் போட்டு கிளறுவேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான பொடி நல்லா அரோமாவாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வடித்து வச்ச புளி தண்ணியும் ஊற்றி நம்ம கிளறணும். இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும், ஏன்னா அந்த பச்சை புளி வாசனையும் அந்த சாம்பார் பொடியும் கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம கொஞ்சம் எல்லாம் 1 ஈவனாக கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நம்ம 1 கொதி விடலாம். இப்போ நம்ம நெய் வந்து எடுத்து வச்சிருந்தோம், 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டு நம்ம வந்து கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து நம்ம ஊற்றிக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு போட்டேன். கடுகு வடித்தோடனே கருவேப்பிலையும் போட்டாச்சு.
இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த சாம்பார் சாதம் இப்போ வந்து எடுத்து நம்ம தாளித்ததை ஊற்றிக்கலாம். சுவையான ஆரோக்கியமான குதிரை வாளி சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது. ரொம்ப ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவு இது. தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.